இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4க்கான 72வது நாளுக்கான எபிசோட் நடக்க இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி 72வது நாளுக்கான முதல் ப்ரோமோ விஜய் டிவியில் இருந்து சரியாக 9 மணி அளவில் வெளியாச்சு. வெளியான முதல் ப்ரோமோவில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபன் டாஸ்க் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு ப்ரோமோ அமைஞ்சிருந்துங்க. வெளியான முதல் ப்ரோமோவில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவங்களுக்கு நரிகள் கூட்டத்தில் இருந்து கோழிகள் தங்களுடைய முட்டைகளை பேணி காக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ப்ரோமோ, அதாவது அந்த ஒரு டாஸ்க் அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டுச்சுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க நிறைய அணிகளாக பிரிஞ்சு ஒரு சில பேர் கோழிகள் அணிகளாகவும் இன்னொரு சில பேர் நரிகள் கூட்டமாகவும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா நரிகள் கூட்டம் எந்த கோழிகளுடைய முட்டையை அவங்க தொடுறாங்களோ அவங்க ஜெயித்த மாதிரி, அதுக்கப்புறம் எந்த கோழிகள் தங்களுடைய முட்டைகளை தொட வந்த நரிகளுடைய வாழை பிடிச்சி அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோடைய டாஸ்கில் வின் பண்ணுற மாதிரியாக அந்த ப்ரோமோ அமைஞ்சிருந்துங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா வெவ்வேறு அணிகளாக கோழிகள் அணிகளாகவும் அதுக்கப்புறம் நரிகள் அணிகளாகவும் பிரிஞ்சு ஹவுஸ்மேட்ஸ் பிரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் யார்கிட்ட அதிகமாக பிக்பாஸ் கரன்சி இருக்குதோ அவங்க தான் அவங்களுக்கு சிறப்பு பரிசுகள் காத்திருக்கிறதாகவும் பிக்பாஸ் அறிவிச்சிருந்தார். அதை படி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கோழிகள் அணிகளாகவும் தங்களுடைய முட்டைகளை பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ப்ரோமோ, அதாவது அந்த டாஸ்கில் காட்டப்பட்டிருந்ததுங்க. இதையடுத்து நிறைய பேர் நரிகள் அணிகளாகவும் இருந்து அந்த முட்டைகளை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாஸ்கில் ரொம்பவும் ஈடுபடுற மாதிரி அந்த ஒரு ப்ரோமோவில் அமைஞ்சிருந்தது. இதன்படி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நைட்டு 9 மணி அளவில் ஒளிபரப்பாகிற எபிசோட் ரொம்பவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இதில் நிறைய கண்டஸ்டண்ட் தங்களுடைய முழு இன்வால்மெண்ட் அந்த டாஸ்கில் காட்டுற மாதிரி தெரியுது. இதன்படி பார்த்துட்டிங்கன்னா இதில் நடக்க இருக்கிற கேம் நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு தெரிய வருதுங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிற குழப்பம் ரசிகர் மத்தியில் நிறையவே இருக்குங்க. ஆல்ரெடி இந்த நாமினேஷன் ப்ராசஸில், அதாவது இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் 7 கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் யார் அதிகமாக வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேரும் கேள்விகள் எழுப்பிட்டு வண்ணம் இருக்கிறாங்க. போன வாரம் நடந்த மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் 2 பேர் வெளியே போவாங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. நேற்று நடந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லாவே இருந்தது. அதில் ரியோக்கும் அனிதா சம்பத்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அனிதா சம்பத்தும் ரியோராஜ் ரொம்பவும் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆனாங்க. இதையடுத்து நாமினேஷன் பற்றின குரூப் டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே நடந்தது. ஒவ்வொரு குரூப்பாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே குரூப் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி தான் நேற்று எபிசோட் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கேம் டாஸ்க் வேறு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆவல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி நைட்டு 9 மணி அளவில் ஒளிபரப்பாகிற எபிசோடில் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த மணி இதில் வின் பண்ண போகிறாங்க, இந்த கோழி நரி கூட்டம் டாஸ்கில் எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.